வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. ரொம்பவே ஒரு சோகமான விஷயத்தை தெரிவிக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அட்டன் பண்ண போற காலர் தான் ஷோட லாஸ்ட் லக்கி காலர். ஸோ யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, ஹாய், ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க? நேத்து பிரியாணி கேட்டனா? நேத்து வேற யாராவது பிரியாணி கேட்டிருப்பாங்க. நீங்க ஒழுங்கா கண்டுபிடிங்க, நான் யாருன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி வந்து இதுக்கப்புறம் ஒருத்தர் வருவாரு, ஒருவேளை அவரான்னு பாத்துட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. ஆதி, ஆதி கேசவனா? ராஜி, ராஜி. ராஜிங்களா? ராஜி பேசுறேன் நீங்க காதுல. ஓகே ஓகேங்க. என்ன சாங் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு? ரொம்ப பிடிக்கும் உங்க ஃபேமிலியில யார் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்? ரெண்டு பசங்களுமே ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இதே மாதிரி ஷோக் தொடர்ந்து கால் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்பவே அழகாக கால் பண்ணி பேசினாங்க. என்னதான் ஸ்டார்டிங்ல ஒரு கன்ஃபியூஷனோட ஆரம்பிச்சாலும் முடிக்கும் போது ரொம்பவே தெளிவாக முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஷோ முடிக்க போற டைம் வந்துருச்சு அப்படின்றதுனால வழக்கம் போல நம்ம ஒரு கதை ஒன்று சொல்லுவோம் இல்லையா. வழக்கமாக சொல்றது இல்ல, எனக்காக எப்பனா தோணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சேயிங் ஒன்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, டோன்ட் சேஸ் டூ முயல் அட் த சேம் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் நம்ம ரெண்டு முயலை பிடிக்கணும்னு சொல்லி துரத்தணும்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு முயலுமே நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ அதனால ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து விடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து அப்படியே லவக் அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்றதுக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஷோ முடிய போற டைம் வந்துருச்சு அப்படின்றது உங்கள் விஜய் ஹரி, பாய்.